சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் ஏற்பாடுகள் நிறைவு பெறாததால் இன்னும் கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேயே ரெம்டெசிவர் விற்பனை நடைபெற உள்ளது. கூடுதல் விவரங்களோடு நேரலில் இணைகிறார் செய்தியாளர் நந்தா. அவரிடம் பேசலாம். நந்தா, அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? ஏன் இன்னும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படாமல் இருக்கின்றன? விஷ்ணு, கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட தொற்றாளர்களுக்கு ரெமிடிசிவர் மருந்து என்பது வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் முதன்முறையாக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் இந்த ரெமிடிசிவர் மருந்து என்பது விநியோகம் தொடங்கியது. தற்போது சென்னை நீங்களாக தமிழகத்தின் 5 மாவட்டங்களில், அதாவது மதுரை, கோவை, நெல்லை உட்பட 5 மாவட்டங்களில் இந்த மருந்து விநியோகம் என்பது நடைபெற்று வருகிறது. ஒருபுறம் கள்ள சந்தையில் அதிக விலைக்கு இந்த மருந்து விற்கப்படக்கூடிய காட்சிகளையும் கூட நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். நேற்றைய தினத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு நடத்திய கள ஆய்வில் மதுரையில் அது போன்ற சம்பவம் நடைபெற்றதையும் நாம் ஆதாரப்பூர்வமாக நிரூபித்தோம். இந்த நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சென்னை மக்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் வட மாவட்டங்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இங்கு மருந்து வாங்க வருகிறார்கள். ஒரு நாளைக்கு 250 நபர்களுக்கு மட்டுமே டோக்கன் முறையில் அடிப்படையில் தற்போது இங்கு மருந்து விநியோகம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 6 வயல் கொண்ட ஒரு மருந்து தொகுப்பு என்பது 9400 ரூபாய்க்கு இங்கு விற்பனை செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் அந்த மருந்து வாங்குவதற்கு தொடர்ந்து மக்கள் கூட்டம் நாள்தோறும் அதிகரித்து வரக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியில் பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு ஒரு தகவலை தெரிவித்திருந்தது. கூட்ட நெரிசலை தவிர்க்கவும், இங்கு வரக்கூடிய மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தரவும், இங்கு மருந்து விநியோகம் என்பது நிறுத்தப்பட்டு நேரு உள்விளையாட்டு அரங்கத்திற்கு, அதாவது பெரியமேட்டில் இருக்கக்கூடிய நேரு உள்விளையாட்டு அரங்கத்திற்கு மருந்து விநியோகம் இன்று முதல் மாற்றப்படும், கூடுதல் கவுண்டர்கள் அமைத்து மருந்து விநியோகம் என்பது நடைபெறும் என்று அறிவித்திருந்தது. ஆனால் அங்கு ஏற்பாடுகள் முழுமையாக நடைபெறாதால் தற்போதும் கூட கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தான் இந்த மருந்து விநியோகம் என்பது நடைபெற்று வருகிறது. நாளை முதல் நேரு உள்விளையாட்டு அரங்கத்திற்கு இந்த மருந்து விநியோகம் மாற்றப்பட இருக்கிறது. இந்நிலையில் இன்று முதல் மருந்து விநியோகம் நேரு உள்விளையாட்டு அரங்கத்திற்கு மாற்றப்படும் என்ற தகவல் வெளியான காரணத்தினால் மக்கள் அங்கு சென்று அங்கு இல்லை என்ற ஏமாற்றத்துடன் மீண்டும் இங்கு வரக்கூடிய காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். கடந்த 10ஆம் தேதி, அதாவது 10ஆம் தேதி டோக்கன் விநியோகம் செய்யப்பட்ட மக்களுக்கும் கூட இன்றுதான் அந்த மருந்து விநியோகம் என்பது நடைபெற்று வருகிறது. ஒரு வாரத்திற்கும் மேலாக 4-5 நாட்கள் டோக்கன் கிடைத்தாலும் கூட காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் தற்போது நீடிக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை ரெமிடிசிவர் மருந்தினுடைய தட்டுப்பாடு என்பது தொடர்ந்து இருக்கக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இங்கு தொடர்ந்து வரிசையில் இருக்கக்கூடிய மக்களையும் கூட அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பது தொடர்பாக அவங்களிடம் நாம் பேசி தெரிந்து கொள்வோம். மா, நீங்க எத்தனை நாளா இங்க இருக்கிறீங்க? உங்களுக்கு டோக்கன் கிடைச்சதா, மருந்து கிடைச்சதா? சார், நான் வந்து இங்கே முந்தினியத்துலேருந்து இருக்கிறேன் சார். முந்தினியத்துக்கு ஒரு 250 பேருக்கு நாங்கள் பதிவு பண்ணி கொடுத்தோம் சார். அது என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்தாங்க. அந்த ஃபார்ம் வச்சுட்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம் சார். அதுக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்க பேர் கூப்பிட்றாங்க, யாரை கூப்பிட்றாங்க என்னன்னு எங்களுக்கு தெரியல. நான் திருவண்ணாமலேருந்து வரேன் சார். இங்கே வந்து சேர்த்துருக்கேன் எங்கள் அம்மாவை. அந்த மருந்தியிலேருந்து 3 நாளாக நைட்டும் பார்க்கலாம் இங்கே தான் சார் இருக்கேன், வேற எங்கேயும் இல்லை நாங்கள். ஆனால் இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. யார் பேர் கூப்பிட்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நைட்டு ஃபுல்லாக ஜனங்க இப்படி தான் இருக்காங்க. கொரோனா கொரோனான்னு சொல்கிறீங்க, இவ்வளோ இப்படி ஒன்றா நிற்கிறமே. எல்லோரும் பேஷண்ட் தானே, பேஷண்ட் கொடுத்துருந்தா நாங்களும் வரோம். இப்போ எங்களுக்கு வந்தால் இன்னும் எவ்வளோ மருந்து கொடுப்பீங்க? ஒரு மருந்து ஒரு கவர்மெண்ட் கொடுத்து கூட முடியல, அப்புறம் எதுக்கு சார் இங்கே நடத்தி உட்காந்துருக்கீங்க? இதெல்லாம் நான் எவ்வளோ சிரமப்படுறோம். காசாக கேட்குறோம் உங்ககிட்ட. உயிர் போய்த்து மருந்து கிட்ட அது கூட கொடுக்கலாம், எப்படி சார் நாங்கள்லாம் பிழைக்கிறது? இந்த ஊராக நாங்கள் ஊர் தெரியல. ஆட்டோக்கார ஆட்டோ பிடிக்க மாட்டேன்றா. அந்த பக்கம் வந்த போலீஸ்கார் மடக்கிறாங்க. எங்களுக்கு என்ன சார் தெரியுது இந்த ஊரில்? ஒரு பையன் இந்த பேக் எடுத்து காதல மூக்கில் கம்பல் எதனா இருக்குங்களா? வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள் இந்த ஊரில் வந்து. ஊரே தெரியாத ஊர் வந்து நாங்கள் என்ன சார் பண்ணுறது? நான் கொடுக்குறேன்றது ஒரு டேட்டை போட்டு ஒரு டோக்கனை கொடுத்து நீங்கள் இன்றைக்கி தான் வரணும் வாங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து வாங்கிக்குவோம். இப்படி கூட நினைச்சு போய் நிற்கிறாங்களே. நேற்று ஒரு ஆள் உக்காஞ்சி அங்கே மறியல் பண்ணார்னா அவரை கூட்டுன்னு போய் உள்ளே உட்கார வச்சிட்டாங்க. அது கூட எங்களால் கேட்க முடியல. எங்களுக்கு தான் ஜோராண்டிக்குது, எங்களுக்கு தான் தொண்டை வலிக்குது. எங்களுக்கு இருந்தாலும் எங்களுக்கே தெரியல. எங்கள் பசங்க குட்டிங்களாம் ஊரில் இருக்குது. இந்த மாதிரி கவர்மெண்ட்டு எங்களுக்கு இது மாதிரி பண்ணால் நாங்கள் என்ன சார் பண்ணுறது? திருவண்ணாமலையிலேருந்து வரோம் சார். திருவண்ணாமலை ஆரணி மாவட்டம் சார் நாங்கள். அங்கேருந்து வந்திருக்கோங்க. இந்த ஊரே எங்களுக்கு தெரியாது. முதல்ல இந்த ஹாஸ்பிட்டல் தேடி கண்டுபிடிச்சி ஒருத்தங்கிட்டமே போது. நிச்சயமாக இங்கு வரக்கூடிய மக்களுடைய வேதனைகளையும் கூட விஷ்ணு நாம் பதிவு செய்திருப்போம். திருவண்ணாமலையிலிருந்து இந்த நபர் வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 4 நாட்களாக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் டோக்கனும் கிடைக்கவில்லை, மருந்தும் கிடைக்கவில்லை. அந்த சூழல் தான் சென்னையை பொறுத்தவரை நிலவுகிறது. தமிழக அரசும் கூட தமிழகத்தில் ரெமிடிசிவர் மத்திய அரசு வழங்கக்கூடிய அந்த தொகுப்பு என்பது போதுமானதாக இல்லை, அதிகமாக வழங்க வேண்டும் என்ற ஒரு முறையீட்டையும் கூட தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்த நிலையில் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு நாளை மாற்ற, அதாவது கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையிலிருந்து நாளை நேரு விளையாட்டு அரங்கத்திற்கு மாற்றப்படும் போது கூடுதலாக மருந்து விற்பனை செய்ய வேண்டும் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. விஷ்ணு, நன்றி. நந்தா களத்திலிருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்காக.